இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4/5/2021. அதே போல் தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிளவு வருடத்துடைய சித்திர மாதத்தின் 21வது நாள் நாளை தினம். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், செவ்வாய்க்கிழமை. ஸோ நாளை தினம் வந்திருக்கின்ற இந்த செவ்வாய்க்கிழமை அனைவருக்குமே ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு நாள் என்று கூட சொல்லலாம். ஸோ இந்த எச்சரிக்கையான நாளில் குறிப்பிட்ட 1 மணி நேரம் இருக்குது. அந்த 1 மணி நேரம் மிக மிக அற்புதமான நேரம். ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேங்காய் அப்படி இல்லைனா வந்து சின்ன பூசணிக்காய், ஸோ இதை வச்சு முக்கியமான ஒரு பரிகார பூஜையை வந்து நாளை தினம் செய்யணும். இந்த பூஜையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை தினம் வீட்லேயும் செய்யலாம், அப்படி இல்லைனா வந்து இந்த கோவிலில் இந்த பிரகாரத்தில் போய் செய்யலாம். ஸோ அந்த வகையில் நாளை தினம் ஏன் எச்சரிக்கையான நாள், அதே போல் இந்த எச்சரிக்கையான நாளில் எந்த கோவிலில் வந்து நாம் இந்த பரிகாரத்தை செய்யணும், அப்படி வீட்டில் செய்கிறதா இருந்தால் எப்படி நாம் வந்து இதை முறைப்படி செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் இதை செய்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலான ஆன்மீக தாள்களை இந்த வீடியோவில் நான் முழுமையாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தேங்காவை வச்சு நிறைய பணத்தை வந்து நம்ம சம்பாதிக்க முடியும். ஸோ அப்படி ஒரு அதிசயமான உண்மையான ஆன்மீக தாள்களை தான் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அது என்ன அப்படிங்கிறத வந்து முழுமையாக தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக வந்து எல்லாருக்குமே வந்து நிறைய காசு இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அந்த ஆசை நிறைவேறுவதற்கு நாளை தினம் ஒரு பொன்னான வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை வந்து தயவு செய்து எல்லாரும் பயன்படுத்துங்க, நிச்சயமாக நல்லதே நடக்கும். சரி வாங்க, முதல்ல நாளை தினம் ஏன் எச்சரிக்கையான நாள் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதன் பின்னாடி நாளை தினம் இந்த பரிகாரத்தை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளவு வருடத்தின் சித்திர மாதத்தில் வருகிற தேய்பிறை அஷ்டமி. ஸோ இந்த அஷ்டமி நாளை தினம் வரதுனால தான் நாளை தினம் செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்பவே எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த அஷ்டமி வருவது என்ன அவ்வளோ ஒரு முக்கியமான நாளாக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக வந்து ரொம்பவே முக்கியமான நாள் என்று சொல்லப்படுது. ஸோ இந்த நாளில் நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பைரவர் இருக்கக்கூடிய அனைத்து சன்னதிகள்லையுமே வந்து சிறப்பு பூஜைகள்லாம் வந்து மாலையில் நடைபெறும். அதாவது மாலையில் அந்த குறிப்பிட்ட நேரம். ஸோ அப்போது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நம்ம தேங்காய் அதுக்கப்புறம் பூசணிக்காய், ஸோ இந்த 2 பொருட்களை வைத்து நம்ம முக்கியமான இந்த ஒரு பூஜையை வந்து நம்ம செஞ்சோன்னு வச்சுங்களேன், நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நடக்கும். அது நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு கட்டாயம் நடக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஆலயத்தில் உள்ள பிரதான தெய்வங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வணங்குவதே நம்ம வழக்கமாக வச்சுருப்போம். கோவிலில் மற்ற தெய்வங்கள் இருந்தால் கூட அதெல்லாம் பரிவர தெய்வங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிற போக்கில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், மெயின் தெய்வத்தை கும்பிட்டு மிச்சிருக்கிற தெய்வத்தை வந்து கும்பிடாமல் போயிடுவோம். ஆனால் உண்மையாலுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அந்த பரிவர தெய்வங்களில் நிறைய தெய்வங்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த தெய்வங்கள். ஸோ அந்த தெய்வங்களில் முதன்மையாக இருக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த காலபைரவர். ஸோ காலபைரவர் அவரை வந்து கண்கண்ட தெய்வம் என்று கூட சொல்லப்படும். ஸோ இதுக்கு ஒரு பழமொழி கூட இருக்குது, அதாவது கலியுகத்து காலபைரவரே அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. ஸோ கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் காலபைரவர் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆன்மீகத்தில். ஸோ அந்த வகையில் பைரவர் சன்னதியில் நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அவருக்குரிய அந்த அஷ்டமி நாளில் ராகு கால நேரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், முக்கியமான வழிபாடு வந்து நாம் செய்யணும். ஸோ இந்த வழிபாடு நாம் நாளை தினம் செய்கிறதுனால மெயினாக தேங்காய் அப்படி இல்லைனா பூசணிக்காய், ஸோ இது ரெண்டும் வச்சு செய்யலாம், இல்லைனா ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சு செய்யலாம். ஸோ இதை வந்து நம்ம மெயினாக வச்சு நம்ம ஒரு பரிகாரத்தை செய்கிறதுனால மெயினாக நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத கடன் அத்தனையுமே வந்து தீரும் என்று சொல்லப்படுது. ஸோ கடன் மட்டும் தீராமல் அதன் பின்னாடி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், கடன் தீந்து போய் நம்மளோட வாழ்க்கையில் பண சேர்க்க பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதிகமாகும் என்று சொல்லப்படுது. பொதுவாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாணயம் சம்பாதிக்கிறதுக்கு நாம் டெய்லி கஷ்டப்பட்டுகிட்டே இருப்போம். ஸோ அந்த கஷ்டங்க எல்லாத்துக்குமே வந்து விடிவு காலம் கிடைக்க நாலு தினம் நான் சொல்கிற அந்த ராகு கால நேரத்தில் இந்த தேங்காய் அதுக்கப்புறம் பூசணிக்காய் வைத்து வழிபாடு செய்யணும்.
செய்யுங்க, நிச்சயமாக நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், நாளை தினம் ராகு காலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3-4. ஸோ அந்த நேரத்தில் பக்கத்தில் ஏதாவது ஒரு சிவன் கோவில் இருந்ததுன்னா அந்த சிவன் கோவிலில் இருக்கிற பைரவருடைய சன்னதிக்கு போய் பைரவருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேங்காயை உடச்சி அந்த தேங்காய் தண்ணியை வந்து அந்த இருக்கக்கூடிய கீழே வந்து கால்படாத இடத்துல ஊற்றிட்டு அந்த தேங்காயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளக்கு போடணும். ஸோ அந்த தேங்காயில் ஊற்றக்கூடிய எண்ணெய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெய் இருந்தால் ரொம்ப சிறப்பு, நெய் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து நல்லெண்ணெய் மத்து ஊற்றலாம். ஸோ நல்லெண்ணெய்லாம் ஊற்றி விளக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பைரவர் சன்னதிக்கு முன்னாடி சரியாக அந்த 3-4 ஏற்றணும். அப்படி ஒரு வேளை தேங்காயில் ஏற்ற விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து பூசணிக்காய் இருக்குல்ல அந்த பூசணிக்காவில் இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து ரவுண்டாக வெட்டி ஸோ அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளக்கேற்றலாம். அதுலேயும் வந்து நெய் இல்லைனா வந்து நல்லெண்ணெய் ஊற்றலாம். ஸோ ஊற்றி அதில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளக்கேற்றலாம். ஸோ பூசணிக்காயில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி அந்த பூசணிக்காவை ரவுண்டாக கட் பண்ணி அதில் இருக்கிற விதையெல்லாம் கால்படாத இடத்துல போட்டுட்டு அந்த பூசணிக்காவை நம்ம ரவுண்டாக கட் பண்ணல அதில் மஞ்சள் குங்குமம் வந்து ஒவ்வொரு இதில் தடவலாம். அதே போல் தேங்காயையும் அதே போல் பண்ணலாம். ஸோ இது போல் பண்ணி அதில் விளக்கேற்றி ராகு கால நேரத்தில் காலபைரவரோட சன்னதிக்கு முன்னாடி உட்காந்து முழு பூஜையிலையும் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கடன் பிரச்சனைகளுமே வந்து முடிவுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் கோடி கோடியான பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா காலபைரவருக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. காலபைரவர் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம். ஸோ அவர்கிட்ட நாலு தினம் இந்த ஒரு பரிகார பூஜை நம்ம செய்கிறதுனால நிச்சயமாக கண்டிப்பாக வந்து நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து கெட்டதுகளையுமே போக்கி நல்லதாக மாற்றுவார் என்று சொல்லப்படுது. ஸோ இது சொல்லப்படுறதுனால மட்டும்தான் வந்து இதை நான் உங்ககிட்ட முழுசாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பொதுவாக அஷ்டமியில் வந்து நிறைய வழிபாடு வந்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருப்பேன். விரதருங்க, அது மட்டும் இல்லாமல் இது போல் நெய்வேத்தியங்கள் பண்ணுங்கள், அதே போல் நாய்க்கு வந்து இது மாதிரி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய தாள்களை வந்து நம்மளோட சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் நாளை தினம் இந்த சித்திர மாதத்தில் இது போல் செய்யாமல் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம எளிமையான முறையில் செய்கிறதுனால ஈஸியாக வந்து மெயினான பலன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இப்போ இவ்வளோ தூரம் அடித்து நான் இந்த தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த தாள்களை வந்து முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்க. நாளை தினம் கட்டாயம் இந்த காலபைரவர் சன்னதியில் இது வந்து செய்யுங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் எதிர்பார்க்காத அந்த அதிசயம் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். ஒரு வேளை கோவிலுக்கு போக முடியல, கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் போக முடியல அப்படிங்கிறவங்க வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீட்டில் வந்து காலபைரவருடைய ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா ஃபோட்டோக்கு முன்னாடி விளக்கேற்றுங்க. அப்படி ஃபோட்டோ இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த திசையை நோக்கி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் விளக்கேற்றுங்க. அதாவது அது என்ன திசைனா வடகிழக்கு திசை. ஸோ வடகிழக்கு திசையை நோக்கி ஒரு தாம்பூலம் வச்சு அந்த தாம்பூலத்தில் இந்த தேங்காய் இல்லைனா பூசணிக்காய் வச்சு விளக்கேற்றி பார்த்திங்கன்னு பைரவரே போற்றி பைரவரே போற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பைரவரை வந்து நமஸ்காரம் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கோவிலில் போய் நாம் செய்த பலன் வந்து கிடைக்கும். ஸோ கோவிலில் செய்த பலன் கிடைக்கும்னா வீட்டில் பூஜை செய்யும் போது வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாமே வந்து சுத்தமாக இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க பூஜரையும் வந்து சுத்தமாக இருக்கணும். அதே போல் இந்த பூஜையை வந்து நாலு தினம் செய்யும் போது நீங்கள் விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா விரதம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, விரதம் இல்லாமல் கூட இந்த வழிபாடு செய்யலாம். அதே போல் வேலைக்கு போகிறவங்களால செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க வந்து கவலையே பட தேவையில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்க கிட்டே சொல்லிட்டு போங்க, அவங்க வந்து உங்களுக்காக நாலு தினம் இந்த 3-4 அப்படிங்கிற அந்த நேரத்தில் வந்து பூஜை செய்யட்டும். ஸோ கண்டிப்பாக வந்து யாராவது ஒருத்தர் வீட்டில் அந்த பூஜை செய்தாலும் அந்த வீட்டுக்கே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முழு பலன்கள் கிடைக்கும். ஸோ கவலைப்பட தேவையில்லை, வேலைக்கு போகிறவங்களும் ஈஸியாக செய்யலாம். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த பைரவரை பற்றி இன்னும் நிறையவே வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நாளை தினம் இந்த பிளவு வருடத்துடைய சித்திர தேய்பிறை அஷ்டமியில் வந்து இந்த வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக நான் சொன்னது போல் எல்லாமே நடக்கும். சிலர்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த அஷ்டமியில் வந்து முறைப்படி நிறைய பூஜை எல்லாம் செய்வீங்க. ஸோ அவங்க எப்பயும் போல் செய்யலாம். ஸோ தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லோரும் தெரிஞ்சு அவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாத்தையும் போக்கிக் கொள்ளும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக வந்து இப்போ நான் வந்து அவங்களுக்காக இந்த தாள்களை ஷேர் பண்ணேன். ஸோ அதனால் தெரியாதவங்களுக்கு இந்த தாள்கள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை கூட சொல்லியாகணும். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாலு தினம் காலபைரவருடைய சன்னதிக்கு போய் நீங்கள் விளக்கேற்ற மாதிரி இருந்ததுன்னா அப்போ பைரவருக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கிட்டு போங்க. அதே போல் அபிஷேகத்துக்கு பொருட்கள் மட்டும் கிடையாமல் அவருக்கு சாத்துவதற்கு செவ்வரளி மாலையை வந்து இது பண்ணுங்கள். ஸோ செவ்வரளி மாலையை சாத்துனீங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக வந்து அவருடைய மனசு இன்னும் குளிர்ந்து அவர் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் காசு மலையில் வந்து நம்மளை நினை வைப்பார். ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செவ்வரளி மாலை வந்து சாத்துங்க. வீட்டில் இருக்கிற
வீட்டில் இருந்து நான் வந்து பூஜை செய்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து அந்த விளக்கு நீங்கள் ஏற்றுறீங்கல்ல அந்த வடகிழக்கு திசை நோக்கி, அந்த வடகிழக்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றக்கூடிய அந்த விளக்கில் வந்து செவ்வரளி மாலையை வந்து சாத்தி நீங்கள் அதை பைரவருக்கு சாத்தினது மாதிரி நினச்சி வழிபாடு செய்யுங்க. ஸோ எப்படி செஞ்சாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். அதே போல் நெய்வேத்தியத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வடை இது போல் ஏதாவது வந்து செஞ்சு நீங்கள் வந்து படைச்சு அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஜை செய்யலாம். ஸோ கோவிலுக்கு போகிறதா இருந்தால் கூட எடுத்துகிட்டு போய் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னதானம் கூட செய்யலாம், அதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். ஆனால் மெயினாக வந்து அந்த தேங்காய் பூசணிக்காய், ஸோ இதில் வந்து நாலு தினம் விளக்கேற்றுறது தான். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து செய்யுங்க, நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும். எனிவேஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த அற்புதமான தாள்களை ஷேர் பண்ணது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நான் சொன்னதை ட்ரை பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.